லாக்டவுன் காரணமாக பல சீரியல்கள் முடித்து வைக்கப்பட்டிருக்கு. சில சீரியல்களை இரண்டாம் பாகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் சன் டிவியில் ஒளிபரப்பான நாயகி சீரியல் புது பொலிவோட படப்பிடிப்பு தொடங்கி வெளியிட போகிறாங்க. நாயகி சீரியலில் இதுவரைக்கும் நடித்து வந்த சிலரை இப்போ ப்ரொமோவில் காணோம். அவங்களுக்கு பதிலாக வேற சிலர் வந்திருக்காங்க. இது ரசிகர்களுக்கு பெரிய சாக்காக தான் இருக்குது. சன் டிவியில் ஒளிபரப்பாகும் நாயகி சீரியலுக்கு ரசிகர்கள் கூட்டம் பெரிய அளவில் இருக்குது. நல்ல ரேட்டிங் இருக்க இந்த சீரியலுக்கு இப்போ ரசிகர்கள்கிட்ட ஆர்வமும் அதிகமாக இருக்குது. அதில் திரு ஆனந்தியாக நடித்த கேரக்டர்கள் ரெண்டு பேரையுமே காணோம். இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது. இது மட்டுமல்ல, நாயகி சீரியலில் ஆனந்தியாக நடிச்சிட்ருந்த வித்யா ஒரு நடிகை மட்டுமல்ல, ஆராய்ச்சி விஞ்ஞானி, அப்புறம் ஒரு டாக்டரும் கூட. இருந்தாலும் அவங்களுக்கு மாடலிங்கில் ரொம்ப ஆர்வம் இருந்ததால் டாக்டர் தொழிலை விட்டுட்டு மாடலிங்கில் காலடி எடுத்து வச்சிட்டாங்க. பரதநாட்டியத்தை முறையாக கற்றுருக்காங்க. அவங்க சைவம், பசங்க டூ, தடம் போன்ற படங்களில் நடித்து பிரபலமானவங்க. இந்த சீரியலில் அவங்களுக்கு ரசிகர்கள் வட்டாரம் பெருசாக இருந்துச்சு. மக்களோட மனசில் அவங்க ஆனந்தியாக குடிகொண்டுட்டாங்கன்னே சொல்லலாம். இருந்தாலும் இப்போ அவங்க இந்த சீரியலில் காணோம். இந்த சீரியலில் புதுசாக நட்சத்திரா நாகேஷ் மற்றும் கிருஷ்ணா வந்திருக்காங்க. இதில் நட்சத்திரா நாகேஷ் தொகுப்பாளராக இருந்து சீரியல்களில் காலடி எடுத்து வைக்கிறாங்க. சன் டிவியில் சன் சிங்கர் மற்றும் சன் குடும்பம் விருதுகள், தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் போன்ற விருதுகளும் தொகுப்பாளராக பணியாற்றி இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சில படங்களில் சின்ன கதாபாத்திரங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. வாயை மூடி பேசவும் மற்றும் சில படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குஷ்பு சுந்தரோட தொலைக்காட்சி சீரியல் லட்சுமி ஸ்டோர்ஸில் பாக்கியலட்சுமியாக அறிமுகமானாங்க. இந்த சீரியலுக்காக 2018 சென்னை டைம் 4வது தொலைக்காட்சியில் விரும்பத்தக்க பெண் அப்படின்னு பட்டியல் இடப்பட்டிருக்கு. அவங்களோட இணைந்து கிருஷ்ணாவும் அறிமுகமாகி இருக்காரு. இவர் தெய்வ மகள் சீரியல் பிரகாஷ் என்னும் கதாபாத்திரத்தில் நடித்து ரொம்பவுமே பிரபலமானவர். இவரை யாருமே அவ்வளவு எளிதில் மறந்துட முடியாது. இதே சன் டிவியில் தான் இவரும் கொடி கட்டி பறந்தார். கிருஷ்ணா முதல்ல திரைப்படங்களில் தான் நடித்தார். அதுக்கப்புறம்தான் சீரியலுக்கு வந்திருக்காரு. ஆனந்தபுரத்து வீடு அப்படிங்கிற திரைப்படத்தில் ஜீவா கேரக்டரில் வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பார். இது ரசிகர்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தெய்வ மகள் சீரியல்லையும் சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற சீரியல்லையும் இப்போ சன் டிவியில் ரன் சீரியல்லையும் நடிச்சிட்ருக்காரு. ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த சீரியலில் என்ன கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு ரசிகர்கள் குழம்பித்தான் போயிருக்காங்க. இவங்களை ரசிகர்கள் வரவேற்றாலும் என்ன கேரக்டர் அப்படின்னு தெரியாமல் காத்திருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ சீரியல் உலகத்தில். பல புது புது மாற்றங்களை காண ரசிகர்களும் ரெடியாக தான் இருக்காங்க.